வெல்கம் டு தமிழ்காட் சொல்யூஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எக்ஸ் ப்ராக்டிஸ் டிராயிங் நம்பர் டூ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ராயிங்கோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்ற டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம என்எக்ஸில் வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இங்கே இருக்கிற இந்த ஷேப் தான் வரைய போகிறோம் அதோட டைமென்ஷன் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டி இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஃபிஃப்டி அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டயாமீட்டருக்கு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிரும் ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி எயிட் எம்எம்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க இப்போது நம்ம நியூ ஃபைல் போயிடலாம் மாடல் அப்படின்ற டாப்பிக்கில் மாடல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கங்க எக்ஸ்டூட் டைரக்டான எக்ஸ்டூட் கமெண்ட் குள்ள போயிருக்கேன் இந்த பிளேனை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கான டைமன்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் செவன்டி ஃபைவ் என்டர் அண்ட் ஃபிஃப்டி என்டர் லைன் கமேண்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி சின்னதாக இது மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கன்சன்யூன் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேபிட் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற கமெண்ட் குள்ள போய்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி எம்எம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபிஃப்டி கொடுத்துக்கலாம் தென் அன்வான்ட் லைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் குயிக் ட்ரீம் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனோட டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா இங்கே செவன்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு ஓகே ஃபினிஷ் ஸ்கெச் கொடுத்துக்கலாம் இப்போது எக்ஸ்ட்ரூட் வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரூட் கமண்டில் தான் இருக்குது மைனஸ் ஃபிஃப்டியில் இருக்குது நம்ம வந்து எயிட்டி எயிட் ப்ளஸ் வேல்யூவில் கொடுத்துக்கலாம் ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ப்ராப்பராக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு தென் அதே பாட்டம் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் கமண்ட்க்குள்ளே போயிருக்கோம் இப்போ நம்ம வரைய வேண்டிய ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் வரைய போகிறோம் ஸோ இந்த ரெக்டாங்கல் பாக்ஸாக வரைய போகிறோம் இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பை எயிட்டி எயிட் எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி எயிட் ஈகோல்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் எம்எம் வரும் ஸோ இது இந்த பாக்ஸ் அதாவது இந்த ரெக்டாங்கல் வரைஞ்சிட்டு தென் இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எம்எம் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ ஸோ அதை வரைஞ்சிக்கலாம் இப்போது டேரெக்டாக கார்னர் பாயிண்ட் ரெக்டாங்கல் சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் டைமான்சஸ் கொடுத்துக்கலாம் எயிட்டி எயிட் எம்எம் என்டர் தென் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டியை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணி என் வேல்யூ கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்போ தான் வந்து ஃபுல்லி ரிஃபைன் ஸ்கெட்சாக உங்களுக்கு வந்து மாறும் ஃபினிஷ் ஸ்கெட்ச் இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ ஃபார்ட்டி எம்எம் என்டா ஓகே ஸோ ப்ராப்பராக ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வரைஞ்சிட்டோம் தென் இப்போ என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லாட் கட் அண்டு இங்கே இருக்கிற இந்த ஹோல் அதாவது எம் டுவல் ஹோல் வந்து நம்ம போட போகிறோம் ரெண்டு ஆப்ஷனையும் பண்ண போகிறோம் இதோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் ஹைட்டு தென் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் 38 mm slot ஸ்லாட்டோட டிஸ்டன்ஸ் diameter பார்த்தீங்க <laughs> அப்படின்னா 22. டூ ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக அந்த ஸ்லாட்டை வரைஞ்சிடலாம் ஸோ அது வந்து த்ரூ ஆல் கட் ஸோ அதனால் டேரெக்டாக cut கட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச்க்குள்ளே போயிருக்கேன் தென் சின்னதாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க இந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் கன்வெர்ட் டூ ரெஃபரன்ஸ் அப்படின்ற இருக்கும் அந்த கொடுத்துக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரேப்பிட் டைமான்சஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஹைட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணி ஆகணும் டுவெண்ட்டி எம்எம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாமே லாக் பண்ணியாச்சு தென் ரெண்டு சர்க்கிள் மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க ட்வெண்ட்டி டூ என்டர் ஸோ இது வந்து நம்மளுக்கு அன்வான்ட் டைமஸ் இதை வந்து டெல் பண்ணிக்கலாம்

ஸோ ப்ராப்பராக வந்து இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியாக இந்த ஸ்லாட்டை வந்து வரைஞ்சிடும் இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ வந்து வேல்யூ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அன்டில் எக்ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகணும் அதனால் வந்து பூலின் ஆப்ரேஷனில் சப்ராக் அப்படின்ற கமெண்ட் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துங்க ஸோ ப்ராப்பராக வந்து இது மாதிரி கட் ஆகிடும் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோல் எம் டுவெல் ஹோலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் வித் த்ரெட்டிங்கோட இருக்குது த்ரெட்டிங் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஹோல் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து செவன்டீன் எம்எம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் எம்எம் ஸோ ஹோல் பொசிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதனால் டேரக்டாக ஹோல் குள்ள போய்ட்டு எந்த இடத்துல ஹோல் க்ரியேட் ஆகணுமோ அந்த இடத்துல பாயிண்ட வந்து லொக்கேட் பண்ணி ஆகணும் ஸோ பாயிண்ட் இது மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க செவன்டீன் என்டர் தென் ஃபார்ட்டி ஃபோர் என்டர் ஃபினிஷ் ஸ்கெச் ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் ஹோல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தென் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் எம் டுவல் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பிச்சில் வந்து நம்ம கிரேட் பண்ண போகிறோம் த்ரெட் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமன்ஷன்ஸ் டெப்த்து லிமிட் பார்த்தீங்கன்னா த்ரூ பாடி இருக்கிற எல்லா இடத்துலையும் அதாவது த்ரூவாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இது மாதிரி த்ரூ பாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துடும் பூலியின் ஆப்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக சப்ராக்ட் அப்படின்ற கமண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்ளே அண்ட் கேன்சல் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரட் சிம்பளும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடில் வந்து ஒரு ரிப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் எம்எம் வித்தில் ஸோ அந்த ரிப் வந்து இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் இருக்க சின்னதாக ஒரு ரெக்டாங்கல் மாதிரி வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் சிக்ஸ்டீன் எம்எம்க்கு டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் கமெண்ட்குள்ளே போயிட்டு இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி ப்ரொஃபைல் அப்படின்ற கமேண்ட்குள்ளே போங்க கண்டினியூஸாக லைனை வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க தென் ஓ ஃபினிஷ் கெச் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீன் எம் அப்ளே சாரி இந்த இடத்துல பாருங்கள் இது என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல பூலின் ஆப்ரேஷனில் ஆல்ரெடி நம்ம சப்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணதுனால சப்ராக்டில் இருக்குது அதை வந்து நன் ஆப்ஷன் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகிடும் ஸோ இந்த லொக்கேஷனில் பாருங்கள் எல்லாமே தனித்தனி பாடிஸாக இருக்குது ஸோ எல்லாமே தனித்தனி பாடிஸாக இருக்குது இந்த ரெக்டாங்கலரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பாடிஸாக இருக்குது இந்த இந்த பாடிஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் யுனைட் அப்படின்ற ஆப்ஷன் ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா பாடிஸும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்ளை கொடுத்துறீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மரக்கமே சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்